வணக்கம் மக்களே, இது உங்கள் ஷைனா டாக்ஸ். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாம எப்படி ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ்டா இருந்து சக்சஸ் அடையிறதுன்னு இந்த புக் மூலமா கேட்டோம். இதுக்கு முந்தின எபிசோடோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை கேட்காதவங்க அதுல போய் கேட்டுக்கலாம். இப்ப இந்த எபிசோட்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல சக்சஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு பிளெக்சிபிள் மைண்ட் செட்டும் கண்டினியூஸ் லேர்னிங்கும் கண்டிப்பா தேவை. நம்மளுடைய இந்த உலகம் வளர்ந்துகிட்டே இருக்கு. நம்ம ஹியூமன் ஹிஸ்டரியோட ஒரு முக்கியமான நேரத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும். பார்டர்ஸ் அப்படின்ற புக் ரீட்டெய்லர் குரூப்போட விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு இந்த கிண்டில், ஐபேட் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்ட அப்புறம் பிசினஸ்ல இருந்து வெளியில போகிற நிலைமை வந்துடுச்சு. அதே மாதிரி பிரிண்ட் இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய ரெவல்யூஷனை இது கிரியேட் பண்ணிச்சு. பார்டர்ஸ் கம்பெனி ஒரு சில விஷயங்கள்ல அப்டேட் ஆகாம இருந்ததுக்கு பேங்க்ரப்ட் ஆக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. இதே மாதிரி நீங்க ஒரு சிச்சுவேஷனை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய திங்கிங்க பிளெக்சிபிளா வச்சுக்கணும். இருக்கிற சிச்சுவேஷனுக்கு உங்களை எவ்வளவு சீக்கிரம் அடாப்ட் பண்ண முடியுது அப்படின்றதுதான் இங்க விஷயம். பார்டர்ஸ் கம்பெனில இருந்தவங்க மாதிரி இல்லாம பிளெக்சிபிள் திங்கர்ஸ் அந்த நேரத்துக்கு என்ன சேஞ்சஸ் தேவைப்படுதோ அந்த விஷயங்களை பண்ணி அதுக்கேத்த மாதிரி அந்த சிச்சுவேஷனுக்கு அடாப்ட் ஆயிடுவாங்க. இந்த பிளெக்சிபிள் திங்கிங்கான மைண்ட் செட்டை சரியான விதத்துல நீங்க எப்படி உருவாக்க முடியும்? அதாவது உங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நீங்க வெளியில வரதுக்கு ஆர்த்தர் ஒரு புது வழிய சொல்லியிருக்காரு. அதுதான் ஜீரோ பேஸ்ட் திங்கிங். இதை செய்யறதுக்கு நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கான வேல்யூவை நீங்க க்வெஸ்சன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். குறிப்பிட்டு சொல்லணும்னா, நீங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். இதை முதல்ல இருந்து செய்யறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா நான் அதை செய்வேனா அப்படின்ற கேள்விய நீங்க உங்ககிட்ட கேட்கணும். இந்த சின்ன கேள்விய உங்க லைஃப்ல எல்லா இடத்துலயும் கேட்டு பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு, நீங்க வேலை பாக்குற இடத்துல உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா, நீங்க இன்னைக்கு அந்த வேலையில புதுசா போய் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நீங்க அவங்கள ஃப்ரெண்டா வச்சுப்பீங்களா? இல்லனா உங்களுக்கு யாரோடையாவது வெளியில போய் செலவு செய்ய பிடிச்சிருக்கலாம், ஆனா அவங்க உங்களுடைய வேலையை தடுக்கறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏதாவது உங்களுடைய பிசினஸ் முடிவுகள் இல்ல கெரியர் சாய்ஸ் நீங்க இப்படி எடுத்திருக்க கூடாது அப்படின்னு ரிக்ரெட் பண்ணிருக்கீங்களா? அதை நினைச்சு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? எந்த ஒரு வேண்டாத முடிவுகளையும் நீங்க ஜீரோ பேஸ்ட் திங்கிங் மூலமா கண்டுபிடிக்கலாம். இப்படி செய்யறது ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்க ஒரு தவறான முடிவை எடுத்துட்டீங்க அப்படின்றத ஒத்துக்கணும். அதை விட முக்கியமான விஷயம், நீங்க சில விஷயங்களுக்கு உங்களுடைய நேரத்தை செலவழிக்கிறதோ இல்ல உங்களுடைய எமோஷனை இன்வெஸ்ட் பண்றதோ இதெல்லாம் தேவையில்லாதது அப்படின்றத ஒத்துக்கணும். ரியாலிட்டிய அக்செப்ட் பண்ணிக்கணும். நீங்க கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்களை அவாய்ட் பண்றது மூலமா மற்ற விஷயங்களை உங்களால சரியா செய்ய முடியும். அது ஒரு சில சமயங்கள்ல உங்களுக்கு பெயின்ஃபுல்லா தான் இருக்கும், ஆனா கொஞ்ச நாள்ல சரியாயிடும். உங்களுக்கு எந்த விதத்திலயும் பயன்படாத ஆக்டிவிட்டிஸ நீங்க கட் பண்றது மூலமா உங்களுக்கு தேவையான ரிசல்ட், தேவையான நேரம், அதிகமான நிம்மதி, எனர்ஜி, இப்படி எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணுமோ, அதாவது நீங்க பிளெக்சிபிளா இருக்க உங்களுக்கு தேவையான பொசிஷன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். உங்களை ஸ்லோ டவுன் பண்ற விஷயங்களை நீங்க கைவிடும் பொழுது, புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்காக வரும் பொழுது அது உங்களால ஈஸியா எடுத்துக்க முடியும். இப்ப ஒரு குட்டி கதையை கேட்கலாம். ஒரு ஸ்கூல்ல டிராயிங் காம்படிஷன் இருந்தது. அதுல ஒரு பொண்ணு வரைஞ்ச டிராயிங் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணிச்சு. அந்த பொண்ணு டிராயிங் வரைய யூஸ் பண்ண பென்சில் பாக்ஸ்ல இருந்து ஒரே சத்தம். அது என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல, அந்த டிராயிங் வரைஞ்ச பென்சில் ஒரே கெத்து காட்டிட்டு இருந்தது. இங்க பாத்தீங்களா, நான் தான் பெஸ்ட், என்னாலதான் அந்த பிரைஸ் வின் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அது கேட்டு கடுப்பான இரேசர், என்னது நீதான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமா? ஃபுல் கிரெடிட்ஸும் நீ எடுத்துக்க பாத்துக்கிறியா? நாங்களா தான் இதுக்கும் காரணம், நாம எல்லாமே தானே சேர்ந்து செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான். அதை கொஞ்சம் கூட ஏத்துக்க மனசு இல்லாத பென்சில், இல்ல இல்ல நான் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி எரேசர் கிட்ட ஒரே சண்டை போட்டுட்டு இருந்ததா. இவங்க ரெண்டு பேரும் போடுற சத்தத்தை கேட்டு தாங்க முடியாம கடுப்பான ஷார்ப்னர், உங்க ரெண்டு பேரு தொல்ல தாங்க முடியல, நாங்களே இப்பதான் காம்படிஷன் போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா இப்படி பண்றீங்களே அப்படின்னு சொல்லி கடுப்பா கத்திட்டு இருந்ததா. அதுக்கு அவங்க கூட இந்த ஸ்கேல், விடுப்பா அவங்கதான் கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லாம கத்திட்டு இருக்காங்கண்ணா, நீ வேற என்னப்பா அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்ட பென்சிலுக்கு ஈகோ ஹிட் ஆகி, என்ன நான் கத்திட்டு இருக்கனா அப்படின்னு பயங்கரமா கோவப்பட்டுச்சு. யாரு என்ன பார்த்து செஞ்சது இல்லைன்னு சொன்னது, யாரு யாரு அது அப்படின்னு சொல்லி கோவமா கேட்டுச்சு. அதுக்கு நம்ம ஷார்ப்னர் பென்சில பார்த்து சம மாசா நம்ம தளபதி மாதிரி டைலாக் பேசிச்சு, யாரு அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிருதோ அவன் தான் சொன்னான் அப்படின்னு சொல்லி சிரிச்சுதான். இங்க பாரு, நீ அழகா தான் வரைஞ்ச, ஆனா அதுக்கு நீ ஷார்ப்பா இருக்கிறதுக்கு நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ண. அது மட்டும் இல்ல, நீ பண்ண தப்ப எல்லாம் தோ நம்ம எரேசர் தான் அழைச்சான். ஏன் அந்த டிராயிங் நீட்டா வரதுக்கு தோ இந்த ஸ்கேல் கூட தான் உனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. இதுல நீ பெஸ்ட் நான் பெஸ்ட்னா ஒண்ணுமே இல்ல, இங்க எல்லாருமே ஒவ்வொரு விதத்துல பெஸ்டா தான் இருக்கணும்.
நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம எஃபர்ட்டா கரெக்டான நேரத்துல கரெக்டா செஞ்சோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிளெக்சிபிளா இருந்தோம். அதனாலதான் நம்மளால ஒரு அழகான டிராயிங்கை உருவாக்க முடிஞ்சது. அந்த பாப்பாவை வின் பண்ண வைக்கணும்ன்ற நம்ம கோலை அச்சீவ் பண்ண முடிஞ்சது. இதை கேட்டு உணர்ந்த நம்ம பென்சில எல்லாரையும் பார்த்து, ஐ எம் வெரி சாரிப்பா, மறுபடியும் நம்மள ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமே அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அப்புறம் என்ன, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ஜாலியா இருந்தாங்க. இப்ப இந்த கதையில சொல்ற மாதிரிதான் நம்மளும் நம்ம இருக்கிற காலநிலைக்கு ஏத்த மாதிரி யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம திங்கிங்க பிளெக்சிபிளா வச்சு நம்ம கோலை சக்சஸ் அடையலாம். சோ இந்த எபிசோட்ல பிளெக்சிபிள் திங்கிங் யூஸ் பண்ணி எப்படி சக்சஸ் அடையிறது அப்படின்றத இந்த புக் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். இது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் நம்புறேன். சோ இந்த புக்கை தொடர்ந்து கேட்க ஸ்டே டியூன் வித் மீ.